வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ள நான் தேபிகா சிவானந்தன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு பைசா தடுப்பூசி வழங்கும் இயலுமை உள்ளது, ஜனாதிபதி தெரிவிப்பு. போலீசாரின் சுற்று வளைப்பில் கஞ்சா வியாபாரி கைது. ரிசார்ட் பதியுதீனுக்கு தொலைபேசி வழங்கிய காவலாளிக்கு நேர்ந்த கதி. கோதுமை விலையும் கூடியது என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. வவுனதீவு வயல் பகுதியில் 3 கைக்குண்டுகள் மீட்பு. மாநிலங்களவை எம்பியாக திமுகவைச் சேர்ந்த முகமது அப்துல்லா போட்டியின்றி தேர்வு. சீமானின் பேச்சை கேட்டு ரசிப்போம், உண்மையாக எடுத்துக் கொள்ள தேவையில்லை, அண்ணாமலை தெரிவிப்பு. தங்களின் வலிமையை காட்ட ஆயுத அணிவகுப்பு நடத்திய தாலிபான்கள். நேபாளத்தில் கனமழை, நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழப்பு. தனுஷுக்கு ஜோடியாகும் பிகில்பட நடிகை. ஜாமீன் கிடைத்தும் சிறையிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கும் மீராமிதூர். டோக்கியோ பாராலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் இந்திய வீராங்கனை அவனி லெஹாரா மீண்டும் பதக்கம். சொதப்பல் ஆட்டம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக நீடிப்பாரா ரிஷப்பன். மாணவர்களுக்கு பைசா தடுப்பூசி வழங்கும் இயலுமை உள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். மருத்துவ அனுமதி கிடைத்தவுடன் பாடசாலை மாணவர்களுக்கு பைசா தடுப்பூசியை வழங்குவதற்கான இயலுமை உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற கொரோனா ஒழிப்பு விசேட குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. 20 முதல் 29 வயதிற்கு இடைப்பட்ட பிரிவினருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை அடுத்த 2 வாரங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் சுற்றி வளைப்பில் 135 கிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை சாய்ந்த மருது போலீஸ் பிரிவில் உள்ள பெலிவேரியின் கிராமத்தில் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டவரின் வீட்டை இன்று பிற்பகல் போலீசார் முற்றுகையிட்டு கஞ்சா வியாபாரி ஒருவரை 135 கிராம் கேரள கஞ்சாவுடன் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கல்முனை விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒற்றினை அடுத்து இன்று பிற்பகல் 3 மணியளவில் குறித்த கஞ்சா வியாபாரியின் வீட்டை விசேட புலனாய்வு பிரிவுடன் போலீசாருடன் இணைந்து முற்றுகையிட்டனர். இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த 135 கிராம் கேரளா கஞ்சாவை மீட்டதுடன் கஞ்சா வியாபாரியை கைது செய்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரிசார்ட் பதியுதீனுக்கு தொலைபேசி வழங்கியுள்ள காவலாளி வவுனியா சிறைச்சாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளார். ரிசார்ட் பதியுதீனுக்கு தொலைபேசியை வழங்கிய மேகசின் சிறைச்சாலையின் சிறை காவலாளி வவுனியா சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இத்தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனுக்கு தொலைபேசியை வழங்கிய குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1 கிலோகிராம் கோதுமை மா 12 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என பிரிமா நிறுவனம் அறிக்கையொன்றை விடுத்துள்ளது என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கம் அறிவித்துள்ளது. 1 கிலோகிராம் கோதுமை மாவை 87 ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டும் எனவும் இந்த நிலையிலேயே மேற்கொண்டவாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவ்வியக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் அந்த விலை அதிகரிப்புக்கு கடுமையாக எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் அவ்வியக்கம் தெரிவித்துள்ளது. வவுனதீவு வயல் பகுதியில் 3 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு வவுனதீவு பாவக்கொடிச்சேனை கற்பகேணி வயல் பகுதியில் கைவிடப்பட்டிருந்த 3 கைக்குண்டுகளை போலீசார் மீட்டுள்ளனர். நேற்று மீட்கப்பட்ட குறித்த கைக்குண்டுகளை வெடிக்க வைத்து செயலிழப்பதற்கான நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மேலும் குறித்த வயற்பகுதியில் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து இந்த கைக்குண்டுகள் மீட்கப்பட்டதுடன் நீதிமன்ற உத்தரவை பெற்று இன்று வெடிக்க வைக்க நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக வவுனதீவு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனதீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை எம்பியாக திமுகவைச் சேர்ந்த முகமது அப்துல்லா போட்டிகளின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்களவையில் திமுக எம்பிக்களின் பலம் 8 அதிகரித்துள்ளது. அதிமுகவைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பி முகமது ஜான் மறைவால் தமிழ்நாட்டில் காலியாக இருந்த மாநிலங்களவை எம்பி இடத்திற்கு செப்டம்பர் 13 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திமுக சார்பில் MM அப்துல்லா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவரை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அவர் போட்டியின்றி மாநிலங்களவை எம்பியாக தேர்வானார். மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை சட்டப்பேரவை செயலரிடமிருந்து பெற்றுக் கொண்டார் MM அப்துல்லா.
மாநிலங்களவை உறுப்பினராக எம் எம் அப்துல்லா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து மாநிலங்களவையில் திமுகவின் பலம் 8 உயர்ந்துள்ளது. 2025 ஆண்டு ஜூலை 24 வரை எம் எம் அப்துல்லா மாநிலங்களவை எம்பியாக செயற்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமானின் பேச்சை கேட்டு ரசிப்போம், அதனை உண்மையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சீமான் எதற்கு எங்களை ஆதரிக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சமீபத்தில் கேடி ராகவின் வீடியோ சர்ச்சை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீடியோ எடுத்து வெளியிட்டவர்தான் குற்றவாளி என்றும் அவரை முதலில் பிடித்து ஜெயிலில் போட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். பாஜகவுக்கு ஆதரவாக திடீரென சீமான் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாவது, சீமானின் பேச்சை கேட்டு சிரிப்போம், அதனை உண்மையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும், சீமான் எதற்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். அண்ணாமலையின் இந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாலிபான்களின் ஆயுத அணிவகுப்பு காட்சிகள் ஆப்கானிஸ்தான் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன. இதற்கிடையில் தாலிபான்களுக்கு பயந்து ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்கள் அண்டை நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்து வருகின்றனர். மக்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள், எம்பிக்கள் என பலர் வெளிநாடுகளில் அடைக்கலம் தேடுகின்றனர். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தாலிபான்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தாலிபான்கள் கந்தஹாரில் தங்களின் வலிமையை காட்ட ஆயுத அணிவகுப்பை நடத்தினர். அதில் தற்கொலை உடைகள் மற்றும் கார்குண்டுகள், அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இடம்பெற்றிருந்தது. அதுபோல் பிரச்சார வீடியோ ஒன்றில் தாலிபான்கள் தற்காப்பு கலை சாகசங்களை செய்தனர். இதுகுறித்த காட்சிகள் ஆப்கானிஸ்தான் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன. இந்த 40 நிமிட அணிவகுப்பு தாலிபான் தலைவர்களுக்கு முன்னால் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பேரழிவுகள் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. நேபாளத்தில் பருவமழை மீண்டும் தொடங்கியுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மேற்கு நேபாளம் பார்பட் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 மேற்பட்டோர் மண்ணில் புதைந்துள்ளனர். இதில் 6 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. மற்றவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து போலீசார் கூறும்போது திடீரென ஏற்பட்ட கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சிலர் மண்ணில் புதைந்தனர். தற்போது வரை 6 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. 2 பேர் மாயமாகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனுஷுக்கு ஜோடியாக பிகில் பட நடிகை இந்துஜா நடிக்க உள்ளார். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் தனுஷ் அடுத்ததாக செல்வர் ராகவன் இயக்கும் நானே வருவேன் படத்தில் நடிக்க உள்ளார். தமிழ் சினிமாவில் தனித்துவமான இயக்குநர்களுள் ஒருவர் செல்வர் ராகவன். இவர் தனுஷை வைத்து இயக்கிய காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கம் என்ன போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. இவர்கள் இருவரும் தற்போது 10 பின் நானே வருவேன் படத்தின் மூலம் மீண்டும் இணைந்து பணியாற்ற உள்ளனர். இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடிகை இந்துஜா நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர் ஏற்கனவே விஜயின் பிகில், ஆர்ஜாவின் மகாமொழி போன்ற படங்களில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜாமீன் கிடைத்தும் சிறையிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கின்றார் மீரா மிதுன். பட்டியலின மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுன் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஏற்கனவே அவர் மீது எழும்பூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஊழியரை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக நடிகை மீரா மிதுன் மீது நீதிமன்றத்தில் போலீசார் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடிகை மீரா மிதுன் என்று ஆஜரானார். அப்போது அவர் மாயிஸ் திரேட்டிடம் போலீசார் தன் மீது வழக்குகள் போட்டு தற்கொலைக்கு தூண்டுவதாக புகார் தெரிவித்திருந்தார். மேலும் எழும்பூர் போலீசார் இந்த வழக்குகள் குறித்து தன்னிடம் முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என்றும், தன் சார்பாக வாதாட வழக்கறிஞர் வரவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் இந்த வழக்கில் நீதிபதி அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மீரா மிதுன் மீது மொத்தமுள்ள 4 வழக்குகளில் இதுவரை 3 வழக்குகளில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பட்டியலினத்தவர்களை அவதூறாக பேசிய வழக்கில் மட்டும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அவனி லெகாரா மீண்டும் பதக்கம் பெற்றுள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 12 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 36வது இடத்தில் உள்ளது. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் 50 மீட்டர் ரபல் பிரிவில் இந்திய வீராங்கனை அவனி லெகாரா வெண்கலம் பெற்றுள்ளார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரபல் பிரிவில் அவனி லெகாரா ஏற்கனவே தங்கம் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 12 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 36வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்லி அணி சார்பில் பாண்டு கேப்டனாக தொடர்வாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நடப்பாண்டு IPL தொடரின் பாக்கி போட்டிகள் விரைவில் ஆரம்பிக்க உள்ளன. அதில் டெல்லி அணி சார்பில் பாண்டு கேப்டனாக தொடர்வாரா மாட்டாரா என்கிற சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்திய அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரரும் விக்கெட் கீப்பருமான ரிஷப்பன் தற்போது இங்கிலாந்துக்கு எதிராக நடந்து வரும் டெஸ்ட் தொடரில் தொடர்ச்சியாக சுதப்பல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் அவர் IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக தொடர்வாரா என்கிற கேள்விகள் எழுந்துள்ளன. அவருக்கு பதிலாக இந்திய அணியில் விக்கெட் கீப்பர் சக விளையாட வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இப்படியான நேரத்தில் நடப்பாண்டு IPL தொடரின் பாக்கி போட்டிகள் விரைவில் ஆரம்பிக்க உள்ளன. அதில் டெல்லி அணி சார்பில் பாண்ட் கேப்டனாக தொடர்வாரா மாட்டாரா என்கிற சந்தேகங்கள் எழுந்து வருகின்றன. அதே நேரத்தில் நடப்பாண்டு IPL தரவரிசையில் டெல்லி அணி முதலிடத்தில் இருப்பதால் அவர் கேப்டனாக தொடர்வதில் சிக்கல் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் யாழ்வாசல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளைய தினம் செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.